வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ அந்த சோப்பை குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும், ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் குழந்தையோட ஸ்கின் கலரை வந்து 2 weeks இன்க்ரீஸ் பண்ண சோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டெடிபர் சோப் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். அந்த டெடிபர் சோப் குழந்தையோட கலரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணணுன்னு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, டெடிபர் சோப் யூஸ் பண்ணால் குழந்தையோட ஃபேஸ் மட்டும் தான் நல்லா கலர் ஆகுது, பாடி வந்து அதே கலரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம எல்லோரும் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், குழந்தைக்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து எல்லா ஃபுட்டுமே எல்லா குழந்தைக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரே ஃபுட்டு தான் அந்த பர்டிகுலர் ஃபுட்டு இந்த பேபிக்கு செட் ஆகும், இந்த பேபிக்கு வந்து அலர்ஜி கொடுக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் சோப்பும் எல்லா சோப்புமே எல்லா பேபிக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக டெடிபேர் சோப் ரொம்பவே நல்ல சோப் தான், குழந்தையோட ஸ்கின் கலரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த சோப்பில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு டெடிபேர் சோப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபேஸ் மட்டும்தான் கலர் ஆச்சு, பாடி வந்து கலர் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு செபாமெட் சோப் யூஸ் பண்ணலாம். இந்த செபாமெட் சோப்லேயும் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்து 5.5 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், குழந்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சோப் எதுவாக இருந்தாலும் அதோட பிஹெச் லெவலை வந்து பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ டெடிபேர் சோப்லேயும் பிஹெச் லெவல் 5.5 தான் இருக்குது, இந்த செபாமெட் சோப்லேயும் பிஹெச் லெவல் 5.5 தான் இருக்குது. ஸோ இந்த செபாமெட் சோப்பை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பயப்படாமல் யூஸ் பண்ணலாம், இது ரொம்பவே சேஃப் தான். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, இது பேபியோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். இந்த செபாமெட் சோப் நம்ம குழந்தைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும் போது அவங்களோட கலர் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் கூட எதுவும் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செபாமெட் சோப் பார்த்திங்கன்னா டியர் ஃப்ரீ சோப் தான், ஃப்ரேக்ரன்ஸும் நல்லா மைல்டாக தான் இருக்குது. என்ன ஒன்று ஒரு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த செபாமெட் சோப் வந்து மற்ற பேபி சோப்பை விட கொஞ்சம் காஸ்ட்லி, மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இதோட விலை வந்து ரொம்பவே அதிகம்தான். அவ்வளோ ப்ரைஸ்க்கு இந்த சோப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற சோப்பும் கூட தான். ஸோ இதை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அடிக்கடி சோப் வந்து நீங்கள் மாற்றவே கூடாது. ஒரு சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை குறைஞ்சது ஒரு 8 to 10 months நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சோப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே மாதத்தில் குழந்தைக்கு வந்து அது கலர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே சோப் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடிக்கடி சோப் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு சோப் யூஸ் பண்ணாமல் ஏதாவது சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 8 to 10 months யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சோப் யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைக்கு அது செட் ஆகலை, ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா வேணால் நீங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி குழந்தையோட கலர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றதுக்காகலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு சோப்பெல்லாம் நீங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எந்த சோப்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துலலாம் ஒன்றும் கிடச்சிடாது. அந்த சோப்பை யூஸ் பண்ண தான் குழந்தையோட கலர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்றது தெரியும். ஸோ எந்த சோப் யூஸ் பண்ணாலும் அதை உங்கள் குழந்தைக்கு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு அது செட் ஆகிற சோப்பாக இருக்கணும். ஸோ அடிக்கடி சோப்பை சேஞ்ச் பண்ணாதீங்க. டெடிபேர் சோப்பும் ரொம்ப நல்ல சோப்பு தான், அதுவும் குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்கள் குழந்தைக்கு டெடிபேர் சோப் செட் ஆச்சுன்னா டெடிபேர் சோப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் இந்த செபாமெட் சோப் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. இதுவும் குழந்தையோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக தான் மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.